ஈஸ்வரிக்கு கால் பண்ணுற கோபி, எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஈஸ்வரி, நான் காட்டுக்குள்ளே தான் இருக்கேன், என்னது திரும்பவும் காடா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாகி கேட்குறாரு. ஆமாண்டா காட்டுக்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியும் சொல்கிறாங்க. அம்மா அங்கே மிருகங்கிருகம் ஏதாவது வந்துடப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம கோபி. அதுக்கு பதிலுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, வந்தால் வந்துட்டு போகுது, அதுதான் எனக்கு பாக்கியா இருக்கால, எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஈஸ்வரி. அது சும்மா மாசாக இருக்குன்னே சொல்லணும், அவளை நம்பி நான் எங்கே வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஈஸ்வரி. இதை கேட்டு கோபி அதிர்ச்சியாகிறாரு இந்த சைடு. அப்புறம் என்ன சொல்கிறாங்க ஈஸ்வரி அப்படின்னா, நீ ஃபோனை வெயிடா, முதல்ல சும்மா ஃபோன் பண்ணி நொய் நொய் நொயின்னு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க நம்ம ஈஸ்வரி. நீ ஃபோன் பண்ணி என்னையும் டென்ஷன் ஆக்கி நீயும் டென்ஷன் ஆகி ஏண்டா டார்ச்சர் பண்ணுற அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அப்போ ஃபோனை வச்சதுக்கப்புறம் கோபி, உனக்கு இதெல்லாம் தேவைதானான்னு சொல்லி தனக்கு தானே திட்டிக்கிறாரு. ஏன்னா வேறு வழி இல்லை, ராதிகாட்டியும் போய் சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு வந்த ஈஸ்வரி பாக்யா கிட்டே சொல்கிறாங்க, நம்ம இந்த மாதிரி தனியாக பொம்பளைங்க மட்டும் தனியாக வர்றது ஒரு சுவாரஸ்யமாக இருக்குதானே, ஆம்பளைக துணை இல்லாமல்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை பார்த்து பாக்யா ரொம்ப அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க, செல்வியும் கூட அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே பாக்யா ஈஸ்வரியை பார்த்து, அத்தை நீங்களா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஆகிறாரு. இதுதாங்க நாளைக்கு வரப்போகிற அப்கமிங் ப்ரமோ, நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு ட்விஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்ட்டு.